ஹலோ ஆல், யூ ஆல் வெல்கம் பை சாய் ஹோம் லாக். என்னோட வீடியோஸை இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஊருக்கு போயிட்டு வந்தது என்னவோ 2-3 நாளாக தான் இருக்கும் போல இருக்கு. பட் வந்து பார்த்தோம்னா வேலை 1 வாரத்துக்கு செய்யலாம் போல இருக்கு, அவ்வளோ வேலை இருந்துச்சு. பாண்டிச்சேரிக்கு எப்போ போனாலும் பயங்கரமான ஷாப்பிங் வைப் வந்துடும் எனக்கு, அது என்னவோ தெரியல. சென்னையில் இல்லாதையாம்மா நீ பாண்டிச்சேரியில் போய் வாங்க போகிற அப்படின்னு கேட்டாலா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சென்னையில் ஷாப்பிங் பண்ணுறதோட என்னோட ஊரில் போய் ஷாப்பிங் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே அங்கே தெரியும், இங்கே வந்து எனக்கு எல்லாமே தெரியாது இல்லையா. அதனால ஊருக்கு போகும்போது எப்போ போனாலும் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும்னு நினைப்பேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. அங்கே நான் இருந்தது என்னவோ 2-3 நாள் தான், அதுலேயுமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய வாங்கணும்னு நினச்சேன். பட் டைம் இல்லாதால என்ன வாங்க முடிஞ்சிச்சோ கொஞ்சமாக அதை மட்டும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுவேன். நான் எப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு ஏதோ வாங்குறனோ இல்லையோ, பட் குட்டீஸ்க்கும் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ட்ரெடிஷ்னல் குக்வேர்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மோஸ்ட்லி நான்வெஜ்லாம் வந்து இதில் தான் குக் பண்ணுவேன். அதுலேயுமே இந்த பிளாக் கலர் மண் சட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரியல, ரெட்டை விட எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அது வாங்கி ஆல்ரெடி வச்சுருந்தேன். பட் அது வந்து என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப அந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து ரொம்ப ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக வரும் சின்ன பர்னரில் கூட. ஸோ அதில் என்ன பண்ணிவிடுவேன், ஆனில் அப்படியே வச்சுடுவேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சமைக்கும் போது. ஸோ அதில் வந்து என்ன ஆச்சு, கிராக் விழுந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஷாப்பில் அந்த அக்கா கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வைங்க சட்டியில் வைக்கும் போது, சீசனிங்லாம் நல்லா பண்ணிவிட்டு நான் வச்சாலும் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டியை ரொம்ப காய விட்டிங்கன்னா கிராக் விழுந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த டைம் அந்த தப்பு பண்ணக்கூடாது, இப்போயாவது ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளாக் கலரும் அண்ட் சின்னதாக வந்து இந்த ரசம்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஏதாவது வத்தக்குழம்பு அந்த மாதிரி கொஞ்சமான அமௌண்ட்டில் ஏதாவது வைக்கிறோன்னா அந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதனால இது கொஞ்சம் ரேட் கூட, அந்த பிளாக்கை விட இது கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் ஷைனிங் இருக்கு, பாக்கிறதுக்கு நல்லா கியூட்டா இருந்ததா டிசைன்லாம், அதனால வந்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிக்கிட்டேன். இந்த ஊர்லேயுமே வந்து டீ பாயில் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் ஃப்ளவர்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இல்லை வெளியே கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 50 or 60 தான், ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான், நார்மல் சைஸ் தான். ஸோ நல்ல ரீசனபிள் ரேட் தான் சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டேன். ஃப்ளோர் மேட் வந்து எப்போதும் டிமார்ட்டில் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரிக்கு போனோம்னா அங்கே சண்டே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த 2 இடத்துல தான் எப்பயுமே வந்து மேட் வந்து நான் வாங்குறது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் ஃபேன்சியான மேட்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாமே வந்து என்ட்ரன்ஸில் ஹாலில் அந்த மாதிரி தேவையான இடத்துல அப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டு கீழே அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் மேட்டு தேவைப்பட்டுச்சு ரூமுக்கெலாம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து நான் எப்பவுமே ஒரு பெரிய லாங் மேட் வச்சிருப்பேன். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த டைம் போனால் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு 2 மேட் வாங்கி வச்சுட்டேன். இந்த மேட் வந்து கொஞ்சம் காஸ்ட் கூட தான், பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நல்லாவும் இருக்கும், ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். நான் எப்பயுமே மேட் எல்லாமே வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நல்லா வந்து ஊற வச்சுட்டு வினிகர் அண்ட் வந்து பேக்கிங் சோடா இதெல்லாம் சர்ஃப் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸில் நான் பார்க்குற மெஷின் வாஷ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பண்ண மாட்டேன், அது எனக்கு பிடிக்காத விஷயம். நம்ம கிளாத்ஸ்லாம் போடுறோம், நமக்கு ஏதாவது அலர்ஜி ஆகும். ஸோ மேட்டு வந்து நம்ம மிஷினில் போடுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்பயுமே நான் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மொத்தமாக நம்ம துவைச்சா தான் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ ஒரு நாளைக்கு நம்ம குளிக்க போகும்போது 1 மேட் 2 மேட் அந்த மாதிரி கூட நம்ம 2 2 கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பட் எப்பயுமே எனக்கு மேட்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், பாத்ரூமுக்கு வெளியிலையும் சரி ஹால்லையும் சரி எப்பயுமே. ஸோ அதை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த மேட் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்கள் கிச்சன் இப்போ தான் வந்து செட் பண்ணுறீங்கன்னா மேட் இந்த மாதிரி நீட்டாக இருக்கு பாருங்கள். ஸோ எல்லா ஷாப்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி கிடைக்கும், நல்லா லென்த்தியாக இருக்கும். இது நம்ம கிச்சனுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம போட்டோம்னா கவுண்டர் டாப் கீழே, அப்படி இல்லைனா சிங்க்கு சைடு, அப்படின்னா 2 மேட் கூட போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு பிடிச்ச ப்ராடக்ட் இது. அப்படியே போட்டு விட்டோம்னா 1 week once கூட எடுத்து நம்ம அந்த மேட்டை மட்டும் எடுத்து அலசினா போதும், கிச்சனில் ரொம்ப வந்து நமக்கு கரையாகாது, அந்த தண்ணி பட்டு நடந்து போகிறது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி அழுக்காகாது. ஸோ இந்த மேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா.
ஸோ அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இதை விட லென்த்தி மேட் கூட இருக்குது. உங்கள் கிச்சனுக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நான் ஒரு ரெண்டு மேட் வந்து வாங்கிக்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான், பெருசாக எதுவும் நான் வாங்கலன்னா தான் சொன்ன மாதிரி டைமும் இல்லை. அதனால் வந்துட்டு மேட்டு அண்ட் வந்து மண்சட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து புளி வாங்கி வச்சுருந்தாங்க. எப்போ ஊருக்கு போனாலும் அம்மா ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஊருக்கு போகிற டைமுக்கு அவங்க வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களால ரொம்ப வெயிட்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அம்மா வந்து பஸ்ஸில் வருவாங்க இல்லையா, அதனால வந்துட்டு நான் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தூக்கிட்டு வர அளவுக்கு வெயிட் இருந்தால் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ மொத்தமாக ஏதாவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க, நான் வரும்போது எனக்கு அதை கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து பல்காக வந்து புளி வாங்கி வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பல்காக நான் புளி வாங்கி ஸ்டோர் பண்ணலை. ஸோ இந்த டைம் புளி நல்லா இருக்கு, நல்லா கிடைச்சிருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோன்னா பசி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த உருளி மட்டும் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட ரோஸ், பன்னீர் ரோஸ் இருக்க, அதுதான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் வாங்கும் போதே கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சு ஃப்ளவர். ஸோ அதை போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம என்னதான் வீட்டை டெக்கரேட்டிவாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும்னு நினச்சாலும் குட்டீஸ் இருக்கிற வீட்டில் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே எனக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும்னு பிளான் பண்ணுவேன். குட்டீஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்கன்றதால அவங்களுக்குமே வந்து சொல்லிட்டு இருப்பேன், எடுத்து 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 பொருள் அந்த வச்சுட்டோம்னாலே வீடு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எனக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆல்ரெடி ஒரு ஆர்கனைஸ்டாக வீடு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நியூவாக வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் வராங்க, நியூவாக வந்து ஒரு கிச்சன் செட்டப் பண்ண போகிறாங்க, ஒரு ஹால் வந்து நியூவாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானுமே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முன்னாடி குட்டிஸ் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, ஸோ அந்த டைம் வந்து அவங்களும் ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் டைம் இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்களுக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி எப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தான் வீடு அழகாக இருக்கும், இல்லாட்டி வந்து நீங்கள் விளையாடிட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டிங்கன்னா எதுவுமே வந்து அழகாக இருக்காது. ஸோ அவங்களையும் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அவங்களும் வந்து குட்டீஸ் இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்கன்றதில் ரொம்ப வந்து நான் சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும், வீடு அழகாக இருக்கணும் அப்படின்றது அதையும் வந்து அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு, எனக்கு பயங்கரமாக பசியும் எடுத்துருச்சு. ஸோ ஒரே ஒரு சப்பாத்திக்கு மட்டும் மாவு இருந்தது, அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக என்ன நமக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து ராகி அடை ரெடி பண்ணும்போது நாங்கள் மூணு பேர் சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்ருவோம், பட் அவருக்கு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணார். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அதுவே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆனியனு, ஒரு டொமேட்டோ, ரெண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது நல்லா ஸ்லைட் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருந்துச்சு புளிப்பு இல்லாமல், அதனால் அதையுமே எடுத்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அன்றைக்கி வந்து ஒரு மாங்காய் ஆட் பண்ணலை, இது மூணு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வந்து கல் வச்சு நல்லா இடிச்சுக்கிட்டார். ஸோ இடிக்கிறது தான் அது டேஸ்ட்டே போல இருக்குது, அதனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு இடித்தேன். என்னால் அவர் அளவுக்கு இடிக்க முடியல, எல்லாமே வந்து கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரே ஒரு தடவையாவது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கணும், நீங்க இது கூட கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாலட் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சப்பாத்திக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. அது மாங்காய் போட்டதாலே என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கோகோனட் ஆயில் பிடிக்கலன்னா நீங்க வந்துட்டு வேற ஏதாவது ஆயில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் கோகோனட் ஆயில் போட்டா நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஸோ நானும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பாபா பூஜைக்கு வந்து எல்லாமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு, சாமியோட பாத்திரத்துக்கு பொட்டு வச்சோன்னா எங்கள் அம்மா அக்காலாம் பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக வந்து வைக்க தெரியாது. பட் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அழகாக அந்த வைக்கிறதுமே, அது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக ஒரே ஷேப்பில் எல்லாமே. பட் நானும் ட்ரை பண்ணுவேன், அது எனக்கு என்னமோ கோணல் மணலாக ஒரு மாதிரி தான் வரும். பட் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு அன்னைக்கு வந்து பூஜையும் பண்ணிட்டேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே இல்லைனா கூட ஏதாவது ஒரு வட்டி ஏற்றி வச்சுட்டு பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டா கூட எனக்கு திருப்தியாக இருக்கா அதுதான். பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, நிறைய ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்படிலாம் வந்து நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணது நம்ம மனசு ஏற்றுக்குச்சா, மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்கா, நமக்கு திருப்தியாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ அன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் ரொம்ப பக்தி பரவசமாக போச்சு. என்னோடய வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.